ஆராய்ச்சி வடிவமைப்பு உற்பத்தி துறை மேம்பாடு ஆகியவற்றுக்கான துடிப்புள்ள சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை இந்த ஆண்டின் மத்திய பட்ஜெட் உள்ளடக்கியிருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் தற்சார்பு இந்தியா செயலுக்கு அழைப்பு என்ற வலையரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். 2022-23 ஆண்டுக்கான பாதுகாப்பு பட்ஜெட்டின் 70% உள்நாட்டு தொழில்துறை மேம்பாட்டுக்கென ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆயுதப்படைகளுக்கு வெளிநாட்டிலிருந்து ஆயுதங்களை வாங்கும் நடைமுறையும் இந்த ஆயுதங்கள் படைகளிடமிருந்து வந்து சேரும்போது அவை பழமையானவையாக மாறிவிடுகின்றன என்றும் இதற்கு ஒரே தீர்வு இத்தகைய ஆயுதங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்றும் கூறினார். தற்சார்பு இந்தியாவில் தயாரிப்போம் போன்ற திட்டங்களுக்கு ஊக்கமளித்து உள்நாட்டு ஆயுத தயாரிப்பை பெருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். स्पष्ट करती है। बीते कुछ वर्षों से भारत अपने डिफेंस सेक्टर में जिस आत्मनिर्भरता पर बल दे रहा है उसका कमिटमेंट आपको इस वर्ष के बजट में भी दिखेगा। साथियों, गुलामी के कालखंड में भी और आजादी के तुरंत बाद भी हमारी डिफेंस मैन्युफैक्चरिंग की ताकत बहुत ज्यादा थी। பாதுகாப்பு துறையில் அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு முயற்சிகளுக்கு அக்கறை உள்ள அனைவரின் ஈடுபாட்டையும் பெறுவது இந்த வலையரங்கின் நோக்கமாகும். 2022-23 ஆண்டின் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டவை குறித்து விவாதிக்கும் இந்த வலையரங்கிற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம், பாதுகாப்பு தொழில்துறை, தொடக்கநிலை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரபல பேச்சாளர்கள், நிபுணர்கள் வலையரங்கின் விவாதங்களில் பங்கேற்கிறார்கள். இதன் நிறைவு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றுகிறார். இந்த வலையரங்கின் ஒரு பகுதியாக குழு விவாதங்களும் நடைபெறவுள்ளன.